ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஃப்எல் ஸ்டுடியோ பேசிக்ஸு. ஃபஸ்ட் நம்ம வந்து எஃப்எல் ஸ்டுடியோ வந்து தெரிஞ்சுப்போம். எஃப்எல் ஸ்டுடியோ எப்போ வந்து ஃபவுண்டட் பண்ணாங்க அப்படின்னு. எஃப்எல் ஸ்டுடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷம் ஆச்சு. அந்த இமேஜ் லைனுங்கிற ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி, பெல்ஜியமில் இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து இதை லான்ச் ஒரு ப்ராடக்டாக லான்ச் பண்ணாங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா 97 தான் வந்து இதை சாஃப்ட்வேராக ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃப்ரூட்டி லூப்ஸ் வந்து அதுக்கப்புறம் எஃப்எல் ஸ்டுடியோவை மாறிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20.8.3 வெர்ஷன் ரன்னிங்கில் இருக்குது. நான் வந்து 5லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரூட்டி லூப்ஸ் 5லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அதில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அது எப்படி நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் தரேன். ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுங்கள், பெட்டராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஃப்ரீ வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது நான் சொல்கிறேன். கூகுளில் போயிட்டு எஃப்எல் ஸ்டுடியோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா imageline.com அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃப்எல் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ட்ரை ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணோடனே ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து விண்டோஸ், இன்னொன்று மேக்கு. நீங்கள் விண்டோஸ் வச்சுருந்தா விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிங்க, மேக் வச்சுருந்தா மேக்கு டவுன்லோட் பண்ணிங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸில் மட்டும்தான் இருந்தது. இப்போ ரீசெண்டாக தான் வந்து மேக்குக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெர்ஷனை மேக் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் விண்டோஸில் தான் ரொம்ப நாட்களாக வந்து ரன்னிங்கில் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்கு. ஸோ பெட்டராக வந்து நீங்கள் விண்டோஸில் நல்லா ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு யூஸ் பண்ணலாம். ஹார்ட்வேர் லெவலில் நீங்கள் நல்லா கான்ஃபிகரேஷன்லாம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். பேசிக்காக இதில் நீங்கள் நார்மல் லேப்டாப்லேயே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது அம்மா லேப்டாப் இருந்ததுன்னா அதில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து அதுலேயும் சப்போர்ட்டு சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒரு 2GB ரேம் இருக்கணும். ஹார்ட் டிஸ்க் ஒரு 500GB இருக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்த வெர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு சப்போர்ட் அதிகமாக தேவைப்படுது. முன்னாடிலாம் தேவை இல்லை. ஸோ இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் சப்போர்ட் இருந்ததுன்னா இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், யூஸபிள், எந்த ஹேங்கும் இருக்காது. மெயின் வந்து நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது மிடி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மிடிக்குன்னு ஒரு தனியாக ஒரு சவுண்ட் கார்டு மாரியே ஒரு ஆப்ஷன். அது சவுண்ட் கார்டு நீங்கள் வச்சுருந்தா நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அப்படி இல்லாதுங்கிற பட்சத்தில் ASIO அப்படிங்கிற ஒரு டிரைவர் இருக்குது. அந்த டிரைவர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டன்ஸ் எதுவும் வராது. ஸோ அதை நான் லேட்டன்ஸிலாம் பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் டீட்டெயில்டாக. எதுக்கும் பெஸ்ட்டே சொல்லி வச்சிடறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது ஹேங்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ கமெண்ட் பண்ணுவீங்க அதுக்கப்புறமா. ஸோ அதனால் முன்னாடியே முன்கூட்டியே சொல்லிடுறேன். அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ளே போயிடலாம். சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஒரு பழமாரி வரும். அது என்ன பழம்னு எனக்கும் தெரியல இது வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்தமாதிரி ஒரு விண்டோ க்ரியேட் ஆகிடும். இதில் இப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக நான் வந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன். பேசிக்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். பட் கம்போஸ் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஏன்னா பேசிக்ஸ் மெயினாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நான் அடுத்ததாக பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கும். ஸோ அதனால் பேசிக்ஸ் தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு நார்மலாக எல்லாத்துலேயும் இருக்கும். கம்ப்யூட்டர் பேசிக்காக யூஸ் பண்ணுறவங்க தெரிஞ்சவங்களுக்கு இது கண்டிப்பாக என்னென்னு தெரியும். ஃபைல், எடிட்டு, ஆடு, பேட்டன்ஸு, வியூவு, ஆப்ஷன்ஸு, டூல்ஸு ஹெல்ப்னு இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபைலில் பார்த்தீங்கன்னா நியூ க்ரியேட் பண்ணணும். இது வந்து பேசிக்காக உள்ளது. க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகும். பேட்டர்ன் என்னென்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே வந்து இப்போ ரீசெண்டாக இதில் முன்னாடிலாம் கிடையாது, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக உள்ள வெர்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதுக்கான செட்டப், எந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி மியூசிக் நம்ம கம்போஸ் பண்ண போகிறோம் அந்த மாதிரிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து இப்போ பேசிக்காக வந்து இந்த நியூ பேசிக் 8.08 வித் லிமிட்டர்னு இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே இந்தமாதிரி ஒரு 4 பேட்டர்ன் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா சவுண்டு உங்களுக்கே தெரியும் இல்லை. கிக் இருக்கும், கிளாப் இருக்கும், ஹை ஹேட்டு, ஸ்னேர்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. இது வந்து உங்களோட இந்த சாஃப்ட்வேரோட ஃபுல் வால்யூம் கண்ட்ரோல் இது மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து பேட்டர்ன், சாங்கு, ப்ளே பட்டன், ஸ்டாப் பட்டன், ரெக்கார்ட் பட்டன். ஓகேவா, இது அப்படியே வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் எல்லாத்துக்குமே. பேட்டனுங்கிறது வந்து இதுதான் பேட்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் செலெக்ஷன் இருக்கும். வரிசலாக வந்து நம்ம என்னென்ன எப்படிலாம் வந்து நம்ம இதை இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணலாம், என்ன மாதிரி வந்து க்ரியேட் பண்ணலாம், பீட்டை க்ரியேட் பண்ணலாங்கிறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இது. இந்த பேட்டர்ன் வச்சு தான் நிறைய நம்ம வந்து பீட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாங். இந்த சாங் செலெக்ஷன் பண்ணிங்கன்னா டைம் லைனில் மாறிக்கும். பேட்டர்ன் செலக்ட் பண்ணிங்கன்னா பேட்டனுக்கு வந்துடும். ஸோ இது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ரெக்கார்ட் பட்டன், ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிறத ஃபுல்லாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா டெம்போ. இதை வந்து டெம்போ சொல்லுவாங்க. டெம்போ இது பக்கத்தில் மெட்ரோனோமு. இது வந்து ப்ளே பண்ணுங்கள், டைமிங் காட்டும். குறைக்க குறைக்க ஸ்பீடு குறையும், ஏற்ற ஏற்ற ஸ்பீடு ஏறும். ஓகேவா, இதுதான் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறது, டெம்போன்னு சொல்லுவாங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான், இதை ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் என்னென்னு தெளிவாக. ஏன்னா அது வந்து அதோட கனெக்ட் ஆகிருக்கிறது, சில அடுத்தடுத்து சொல்ல போகிறதுல கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இப்போ சொன்னால் புரியாது, ஸோ அடுத்ததில் சொல்கிறேன். ஸோ பேசிக்காக வந்து பேட்டர்னில் வந்து எப்படி பீட் க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பீட்டை வந்து நான் எப்படி க்ரியேட் பண்ண சொல்லிடுறேன். இதில் வந்து பீட்டு கிக்குன்னு இருக்கா, கிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் கிக் பண்ணால் கிக் வரும். ஸோ இதுமாதிரி கிளாப் ஹையாட்டன் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் டோன் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபோர் ஸ்டெப்ஸ்னு வச்சிங்கன்னா பீட் இப்படி ப்ளே ஆகும். அடுத்து கிளாப் பார்த்தீங்கன்னா கிளாப்பில் ஃபோர் ஸ்டெப்ஸ் வச்சிங்கன்னா, சாரி டூ ஸ்டெப்ஸ் வச்சிங்கன்னா இப்படி வரும். நம்மளுக்கு எந்த மாதிரி டோன் ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதான். எப்படி வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம்தான், ஓகேவா? அதேமாதிரி ஹை ஹேட் வந்து என்ன மாதிரி சார் டோன் வரணும், அவ்வளோதான். ஸ்னாரை அதேமாதிரி நம்ம வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது தான். இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் எத்தனை வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, டோன் டோன் எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்க, ஸோ நம்ம செலக்ட் பண்ணுறது தான். அதே மாதிரி நம்மளுக்கு வேணாம் வேறு ஏதாவது ஃபீல் வேணும் அப்படின்னா ஹிப்ஹாப் மாரி ஸ்டைல் மாரி வேணும்னா இது இப்படி பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, வந்து கிளாப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இது எப்படி வந்து நம்ம பேட்டர்னில் டைம் லைனில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ வந்து பேட்டர்ன் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமா, இது கிளிக் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சிங்கன்னா ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதை அப்படியே ப்ரெஷ் கிளிக் பண்ணி இப்படி ஒரு இழுப்பாக இழுத்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துடும், ஓகேவா? இப்படி வந்துருச்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ட்ராக், நம்ம எத்தனை ட்ராக் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி பேட்டர்ன் வந்து நம்ம ஒவ்வொரு இந்த பீட்டே வந்து எனக்கு இன்னொரு பேட்டர்னில் வேணும், நான் வேறு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதில் க்ளோன் இருக்கும். க்ளோனுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அதே பேட்டர்ன் ரெண்டாவதுல வந்துடும். நீங்கள் வந்து இதில் வந்து ஹை ஹேட்டு தேவையில்லை, இதுவும் தேவையில்லை, எனக்கு வந்து இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த டோன் மட்டும் போதும் அப்படி கூட நீங்கள் வச்சு வரிசல இப்படி இது பண்ணிவிட்டு இந்த இதை டெலீட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை வந்து சாங்கில் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா, ஓகே இப்போ அப்படியே கண்டினியூ ஆகும், அவ்வளோதான். அதுமாதிரி பேட்டர்ன் நீங்கள் எத்தனை வேணும் க்ரியேட் பண்ணிக்கலாம், தேர்ட் பேட்டர்ன் ஃபோர்த்துன்னு அப்படி நிறைய பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கிட்டு நம்ம அப்படியே ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான். ஸோ இதில் தான் பீட்டை வந்து க்ரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணுறது. இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் போய் கிளிக் பண்ணி இதில் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், ட்ரம் பேடு, எஃப்பிசி, கிக், இதெல்லாம் தான். ஒன்று ஒன்றுத்தையும் நான் தெளிவாக நான் விளக்கணுன்னா உங்களுக்கு டைம் நிறைய எடுத்துரும். நீங்களே வந்து அதை செலக்ட் பண்ணி என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு செக் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பேசிக்காக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீபோர்டு, இதில் வந்து கீபோர்டு பியானோ மாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பாருங்கள் ப்ளே ஆகும். ஓகேவா, இது வந்து பியானோ ஸ்டைலில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி ஃபீல் வேணுமோ அதுமாரி நம்ம வாசிக்கலாம். ஸோ இந்த பீட்டுக்கு வந்து நம்ம சும்மா இது வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும் நம்ம எதில் வந்து நம்ம ப்ளே பண்ணுறோம். இப்போ இதில் சின்ன தவறு என்னென்னா, நான் பேட்டர்னில் சாங்கில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு பேட்டர்ன் வந்து இப்போ வந்து பேட்டர்ன் மாறி போயிடுச்சு, அதனால தான் வந்து கட் ஆகிட்டு. ஸோ அதனால் தேர்ட் பேட்டர்ன் புதுசாக ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த புது பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டு அந்த பேட்டர்னில் வந்து நம்ம இந்த கீயை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு எவ்ரி திங் அப்படின் இருக்கும், எவ்ரி திங் கிளிக் பண்ணோடனே செலக்ட் ஆகிடும். அடுத்து நம்ம வந்து இதை ப்ளே பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சாங்கில் வச்சு ப்ளே பண்ணிவிட்டு, ஓகேவா? இப்படியே போயிட்டுருக்கோம், நம்ம வந்து அதிலே கீபோர்டு வாசிக்க வேண்டியதான். இப்போ சும்மா நான் ஒரு பேசிக்காக அப்படி ப்ளே பண்ணேன். நம்ம இதை வந்து இப்போ இந்த கீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு செலக்ட் பண்ணதை வந்து வாட்ச் இதில் இருக்கும் பேட்டர்னில், ரெக்கார்ட் பட்டன் ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் ஆகிருக்கும், இதில் வந்து வந்திருக்கும். அதில் நம்ம வாட்ச் இது வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள்.
ஓகேவா, இப்படி வந்து வந்திருக்கும். நம்ம இதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து கீஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா கீஸை வாசிட்டு அதில் வந்து நம்ம பேஸ் வேணும்னா இதில் பூ பேஸ்ன்னு இருக்கும், பேஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதிலேயே வேறு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. சிந்த்து நம்மளுக்கு நிறையா சிந்த் யூஸ் பண்ணலாம். நிறையா நான் எக்கச்சக்கமான இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளுக்குள்ளேயே இருக்கும், அந்த டோன்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதை பற்றின வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுப்போம். மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து போடுறேன். ஃபஸ்ட் இந்த வீடியோக்கான உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மியூசிக் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ற பசங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு, இன்னும் டீப்பாக வேறு ஏதாவது இந்த எஃப்எல் ஸ்டுடியோவில் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் அந்த கமெண்டில் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லுவேன். இல்லை வந்து எனக்கு எஃப்எல் ஸ்டுடியோ தெரிஞ்சிருக்கு, ஸ்பெசிஃபிக்காக இந்த இதில் மட்டும் தான் எனக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிறவங்களும் இதை பற்றி நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லை ஃப்ரெஷராக இருக்கிறவங்க கூட கேளுங்க, நான் அதுக்கு டீட்டெயில் எல்லாம் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம இந்த வீடியோ வந்து பாருங்கள், பார்த்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். Thank you.